हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल लास्ट वीडियो ना बिग साइज पूजा कूड़ा एपी पिंडद पातीटको इतव नम्बर पिन्हों पार्ट वन नम्ब इतवर पिन्हों इत रे सहप नाटिया इत रे ना नाम पिन्नपर इतना पाती पाती ना पिन्द इतव पिन्हों इतना ब्लू कलर इतवरी पिन्हों इतना पाती ना इत वो अहप कलर इत ब्लू कलर इत ब्लू कलर वाकल इतवर नम्ब पिन्हों इडल मट नाम पिन्नपर ब्लू कलर इत ब्लू कलर पाती आर नाट अग ना पिन्टो पाता आर नाट के बाहर इतना ना पिन्नी मुड़चों इडल इंब पिन्नपर अंत पार्ट इंब पिन्नपर अभी पिन्नमोद इतल नाल ओर कलर वो इं वो मूणु वो इं मू अकवन मारे नालु कलर नालु नाट मुड़ ना मूण मूणु मट मुड़पर अदावर ईवन मारे पिन्न और पक ना पिन्नी कामिकन पटर अभी ना सैप नाट सैप नाट ना पड़ रोम इतवर इतमारी ईवन मारे मेल पक ईवन वह मारे मुड़चे अभीकूँ इत सैपनाट पक और और आर नाट अत अंजी अत नू रे अब नमजिकटाकू सरता अभी ईवन वो अदारी एल इतम आर इतम मुड़चनाक कुड़ोड़े अड़पते नम्बर मुड़चिव अदांग रे सैपनाट इतक ना इन आर नाटपर अत अंजी अत नू रेटना इपे ईवन वो एल पकड़म कुड़ोड़े अड़ नुक मुड़ज एल वयर मुड़च मेल पक इवन ईवन वन रन्निंग वयर वे कुड़ोड़े उयरते आरमिकपर अड़पोड़ मुड़ज इतव ना पड़ो इतव मेल इत रिंग वयर वे आरमिको रिंग वयर वे एनीपड़ी नाट यूस पड़पर इहप कलर रिंग वयर जॉन पड़ी एंटे नम्ब जॉन पड़ा और लाइन पिन्नी मुड़चे एनीपड़ नाट एपी पड़ेद पाकल और लाइन पिन्नी मुड़चे इतना फर्स्ट नाट इं लूस पड़ी के लूस पड़ी इप्ली उपक तली रिंग वयरे इप्ली लेफ्ट साइड वर मारे इप्ली मुड़चिक्रोम अड़ती लूप अभी विटोट कलर लूप अभी विटे लूस पड़ वयरे इप्ली विटे रिंग वयरे अभी टाइट पड़ी इप्ली उपकमता रिंग वयरे अब वेपक इप्ली अत अटो कुछ दूर विटिटे आरमचर अंत वयरे उपकम सुनो फर्स्ट लाइन आरमिबूद कुछ विटिटे आरमचर अलपक सुनो रिंग वयरे इपड़े वेपक अभी मड़ी इप्ली अत लूस पड़ नाटक अत अब फर्स्ट लाइन सेकंड नाट अंत नाट अन आरम इप्ली इतना लेडर नाट
இப்படி கண்டினியூஸாக பின்னிட்டே வந்து அடுத்த லைனும் இதேமாரி எண்ணிப்பிட்டி நாட் போட்டு அடுத்ததும் கண்டினியூ பண்ணும். இது மாதிரி ஒரு 9 லைன்ஸ் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ கூடையுடைய ஒயரும் 9 லைனும் பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒயரெலாம் கிராஸ் நாட் போடணும். இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக, அதாவது ஒரே கலர் ஒயரை எடுத்து ரெண்டு ரெண்டு ஒயரையும் இன்னும் சேர்த்து ஒரு கிராஸாக வர்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நாட் போடணும். ஒரே கலர் ஒயர் எடுத்து போடணும். இது மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு லைன் இது மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயரையும் வச்சு ஒரு ஒரு நாட்டு ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கிராஸ் கட்டில் போடணும். கிராஸில் போடும்போது இப்போ இந்த ரெண்டு ஒயரும் இந்த ரெண்டு ஒயரும் எடுத்துட்டோம்னாக்கா இப்படி கிராஸில் போடும் நடுவில் இருக்க ஒயர்லாம் போடும்போது இது ரெண்டும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணும். அந்த இடத்துல ஒரு நாட் போட்ட பிறகு அது வரைக்கும் முடிக்கணும். அதே மாதிரி இந்த 4 ஒயரும் இந்த 4 ஒயரும் நடுவில் இருக்கிற ஒயர்லாம் போட்டு முடிக்கும் போது இந்த இடத்துல அப்படியே மீட் பண்ணும். ஒரே கலர் நாட்டாக வரும். அது வரைக்கும் போடணும். இப்போ இந்த கூடை பார்த்தாக்கா உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ நம்ம இந்த ஒரு லைன் போட்டிருக்கோம், இந்த ஒரு லைன் போட்டிருக்கோம், மேலே இந்த ரெண்டு ஒயரும் இப்படி வருது, இந்த ரெண்டு ஒயரும் இப்படி வருது, இது ரெண்டும் அப்படி கிராஸ் ஆகிற இடத்துல அந்த ஒரே கலர் வரும். மிக்ஸ்டாக இல்லாமல் ஒரே கலர் நாட் வரும். அது வரைக்கும் நம்ம போடணும். அதே மாதிரி இந்த 4 ஒயர் இந்த 4 ஒயர் இங்கே வந்து ஒரே கலர் ஒயராக வருது. இது ரெண்டுக்கும் நடுவில் மிக்ஸ்டு கலர் இல்லாமல் ஒரே கலர் மட்டும் போட்டு வரணும். நான் ஒரு பக்கம் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இடத்துல போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சிகப்பு கலர் ஒயரும் இந்த சிகப்பு கலர் ஒயரும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி ஒரே கலர் நாட் வந்திருக்கு. மிக்ஸ்டு இல்லாமல் ஒரே கலர் நாட் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் ஒயரும் இந்த ஒயிட் கலர் ஒயரும் நடுவில் ஒரு ஒயிட் கலர் விட்டுட்டு கவுண்ட் பண்ணும். இந்த ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர் ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு ஒயிட் கலர் 4 நாட்டு வரும். அதுமாதிரி அடுத்தது இந்த ரெட் கலரும் இந்த ரெட் கலரும் அது இந்த ரெட் கலரும் இந்த ரெட் கலரும் சேர்ந்து இங்கே மீட் பண்ணும்போது 4 பூ வர்ற மாதிரி, ரெட் கலரில் 4 பூ வர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம போடணும். அதாவது மேலே எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மிக்ஸ்ட் கலர் வராது, சிங்கிளாக தான் வரும். அது மாதிரி வச்சு போடணும். இல்லை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு லைன் போட்டிருக்கோம், ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த நாட்டை விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு 8 நாட் புதுசாக ஒரு 8 நாட் போடுற மாதிரி இருக்கும். அடுத்த லைனில் 7 நாட் போடுற மாதிரி. அதுமாதிரி நாட் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாம். 2, 4, 6, 7. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8 வரும். 8 நாட்டு அடுத்து 7 நாட்டு அதுமாரி கூட கவுண்ட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அதாவது இந்த ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு இந்த ரெண்டே சேர்த்து போட்டிருக்க நாட்டை விட்டுட்டு இன்னும் 7 போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது 8, அடுத்தது 7, அடுத்தது 8, அதேமாதிரியே போட்டிங்கன்னா கூட இந்த லைன் அப்படியே கரெக்டாக வந்துடும். நடுவில் இந்த மிக்ஸ் நாட்டே வராது. அப்படியே கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா கூட கரெக்டாக இதேமாரி வந்துடும். இப்போ எல்லா பக்கத்தும் அதுமாரி போட்டோம்னாக்கா நம்ம கூடைய முடிச்சிடலாம். முடிச்சுட்டு காமிக்கிறேன். எல்லா பக்கத்துலேயும் சொருகி முடித்தாச்சு. சொருகி முடித்து உள்ளே ஒயர்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கைப்பிடி எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இப்போ கைப்பிடிக்கு 12 ஸ்கேல் அளவில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயிட் கலர்லேயும் 1 ரெட் கலர்லேயும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரையும் இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த நாட்டுக்கும் இந்த கூடையெல்லாம் நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. இங்கே இந்த இடத்துல இப்போ ஆரம்பிக்கிறோம்னாக்கா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இது நம்ம இந்த இடத்த இப்படி எண்ணி கூட பார்த்துக்கலாம். கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா இதில் இப்படி கவுண்ட் பண்ணி கூட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இப்போ இதிலேருந்து பின்ன ஆரம்பிக்க போகிறேன். இதில் ஒரு ஒயர் எடுத்து சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி 3 ஒயர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து இப்படி 2 சமமாக 2 மடிச்சுக்கிட்டு ஒரு நாட் போடும். இப்படி நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி
ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். இப்போ என்ன கலர், ரெண்டு கலர் வந்து ரெண்டு ஒயர் ஒரே கலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். இன்னொரு கலரை வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி டிசைன் வராது. இது மாதிரி நாலு நாளாக வரணும்னாக்கா ஆப்போசிட்லேயும் ஆப்போசிட்லேயும் ஒரே கலராக இருக்கணும். நடுவில் இருக்கிறது இன்னொரு கலராக வச்சுக்கலாம். ஒரே கலராக கூட போடலாம். இப்போ அந்த டிசைனுக்காக வேறு ரெண்டு கலரையும் எடுத்துக்கிறேன். இப்போ இதுமாரி வெளிப்பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு நாட் போட்டாச்சு. இன்னொரு ஒயிட் கலர் எடுத்து இந்த பக்கமாக வச்சு இப்படி சரிக்கி இந்த பக்கம் பார்க்குற மாதிரி போடணும். அதே நாட்டில் தான் போடணும். அதே நாட்டில் தான் ரெண்டாவது வயரையும் அதே நாட்டில் தான், ஒரே நாட்டில் தான். இப்போ ஒரு நாட்டு எடுத்தோம்னா அதிலே தான் அந்த ஹோல்லே தான் திரும்ப இன்னொரு வயரையும் விட்டு இந்த பக்கமாக பார்க்குற மாதிரி, இந்த சைடு இந்த சைடு பார்க்குற மாதிரி இப்போ நாட் போட்டிருக்கேன். இது இந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் இருக்கணும், இப்படி இருக்கும். இப்போ அடுத்தது மூணாவதாக இன்னொரு கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு அதையும் அதே ஹோல்குள்ளே விட்டு நடுவில் போட்டுருவோம். ஏதாவது இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ பார்க்குற மாதிரி ஒரு நாட் போட்டுடணும். இப்போ மூணாவதாக சிகப்பு கலர் நாட்டும் போட்டிருக்கேன். அதே ஹோல்குள்ளே சிகப்பு கலர் வயரையும் வச்சு வெளிப்பக்கமாக பார்க்குற மாதிரி நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம். இப்போ இதுமாரி சுற்றி கிராஸ் ஆகிற மாதிரி, கிராஸ் கட்டில் போடுற மாதிரி மூணு மூணு நாட் சுற்றி சுற்றி வரும். இதுமாரி போடும்போது அந்த நாலு ஒரே கலரில் நாலு நாட் சேர்ந்தாப்பில் வரும். அப்படியே மூணையும் அப்படியே சுற்றி சுற்றி ஒரு ரவுண்டுக்கு மூணு நாட் வரும். அதுமாரி சுற்றி போட வேண்டியது கைப்பிடியே பின்னி முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் 9 லைன் பண்ணியிருக்கேன். இந்த கூடையில் 10 லைன் பண்ணியிருந்தேன், 10 லைன் பண்ணியிருக்கேன். இது 9, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கறதுக்காக தான் அப்படி பின்னேன். இப்போ 10 லைன் பின்னும்போது இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது. இப்போ 9 லைனில் வந்து கொஞ்சம் இது அகலமாக இருக்குது, அதனால தான் பின்னி பார்த்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பின்னுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.